Hi friends, nama channel-la irkai vivasayam, vivasaya karivigal matrum vivasayudaiya poruladharatha mebaduthuvadhukaga thodarndhu video-kal podukitte irukom. Indha video-kal ungalku pidichirundhuchu appadina marakama nama channel-la subscribe pannunga appuram andha bell button-ayum press pannirunga. Vanakkam nanbargale, adutha vandhu oru annan vandhu nariya பூச்செடிகள் நிறைய வந்து மூலிகை செடிகள்லாம் வச்சுட்டு இருக்காரு. அவர்கிட்ட பேசுவோம் என்னென்ன செடிகள் வச்சுட்டு இருக்காரு அப்படின்ட்டு. நான் உங்கள் பேர் வந்து சொல்லுங்கள். என்னுடைய பேர் வந்து நாசர், எவர் கிரீன் நர்சரி, திருவண்ணாமலை, கிரிவலம் பாதிங்க. சரிங்க. நாங்கள் மெயினாக பண்ணுறது பார்த்தீங்கன்னா மூலிகை செடி பண்ணுறோங்க. சரிங்கண்ணா. மூலிகை செடி எல்லா விதமான மூலிகை செடியும் கிடைக்கும் நம்மக்கிட்ட. சித்தரத்தை, லெமன் கிராஸ், ஓமவல்லி, அப்புறம் பார்த்தீங்கன்னா மஞ்சள் கரிசாலை, ஆடாத்தொடா, சிறிய ஆடாத்தொடா, அப்புறம் மரிக்கொழுந்து, தவனம், அனைத்து வகையான மூலிகை செடியும் இருக்குது. நமக்கு கொரோனா டைமில் யூஸ் ஆகிற எல்லா கபசுர குடிநீர் தயாரிக்க எல்லா தேவையான எல்லா மூலிகையும் இருக்குது. இது என்ன செடினா? இது வந்து லெமன் கிராஸுங்க. இதுவும் வந்து ஒரு இது வந்து நம்ம வந்து டீ போட்டு சாப்பிட்லாம். டீயா சுடுதண்ணியில் கொதிக்க வச்சு தேவையான அளவு தேநீர் இது தேன் விட்டு சாப்பிடலாம். அதனால் வந்து ரத்த சுத்திகரிப்பு, தலைவலி அந்த மாதிரி பிரச்சனை. இது வந்து சித்தரத்தை, இது வந்து மார்பு சளி, ஜுரம், மற்றபடி நம்ம கொரோனா கபசூர குடிநீர்லேயும் வந்து இந்த சித்தரத்தை வந்து பயன்படுது. இது வந்து வல்லாறு ஞாபக மருதி மெமரி பவருக்கு வந்து நல்லாயிருக்கும். இது ஞாபக சக்திக்காக இது எவ்வளோ வேணாலும் சாப்பிடலாம், டெய்லி கூட எடுத்துக்கிடலாம். இது வந்து மென்தால் மின்ட்டு துளசி சொல்லுவோம். இது வந்து இதுவும் சளிக்காக தான் தேநீர் அப்படி செஞ்சு குடிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இது போக இந்த சீனி துளசின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்களா? ஆமாம், சீனி துளசி இருந்தது, இப்போ தான் எல்லாம் முடிஞ்சது, இன்னும் ஒரு அரை மணி நேரத்தில் வந்துட்டுருக்கு. சரிங்க, கொடுக்கலாம். வாழைக்கண்களும் வந்து விற்கிறத பார்க்கலாம். வாழைக்கண்கள் எல்லா ரகமும் இருக்குது. செவ்வாழையெல்லாம் வந்து விற்கிறீங்களா? ஆ, செவ்வாழை, தேன் கதலி. மொத்தமாக செவ்வாழையெல்லாம் ஒரு கண்ணு எவ்வளோக்கு நான் கொடுக்குறீங்க? நீங்கள் 120 ரூபாயிலேருந்து கொடுக்குறோம், நல்ல பிரீடான கண்ணு. ஆமாம். இந்த மாதிரி சின்ன சின்ன செடிகள் மூலிகை செடிகள்லாம் எவ்வளோ நான் ஒரு கண்ணு 40 ரூபான்னு கொடுக்குறோம். 40 ரூபா. இப்போது வியூவர்ஸ் வந்து வேறு மாவட்டத்துலேருந்து உங்களுக்கு கேட்குறாங்க அப்படின்னா நீங்களால் கொரியர் பண்ண முடியுமா? கண்டிப்பாக பண்ணுறோம், ஆன்லைனும் பண்ணிகிட்ருக்கோம். ஒரு செடிக்கும் ஒரே செடி தான் ஒருத்தர் கேட்குறாரு, அவருக்கு பண்ண ஒரே செடி கொடுக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. ஓகே. அதனுடைய வேல்யூபிள் அவங்க அப்போ தெரிஞ்சு பண்ணுறாங்கன்னா கண்டிப்பாக கொடுத்தாகணும். இப்போ எங்களுக்கு வந்து நாங்கள் சேவை தான், இது பிஸ்னஸாக பார்க்கல, பிஸ்னஸ் எல்லாம் பார்த்தோம்னா இது இல்லை. எல்லாருக்கும் போய் சேரணும், எல்லாருக்கும் எல்லா செடியும் போய் சேரணும். நிறைய பேர் மறந்துட்டு இருக்காங்க என்ன இருக்குது, என்ன நம்மளை சுற்றி நிறைய மூலிகைகள் இருக்குது, அது நமக்கே தெரியாது. அதை போயிட்டு நாம் தேடி எடுத்துகிட்டு போய் கொடுக்குறோன்னா அதை அவங்க பயன்படுத்துவாங்க, 4 பேருக்கு அவங்களும் சொல்லுவாங்க, பாரம்பரியத்தை மீட் எடுக்கிறோம், அவ்வளோதான். சரிங்கண்ணா. இந்த அவளூர்பேட்டை விதைத்துறையோட பாரம்பரிய விதைத்துறை வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து ரொம்ப பயன்படும் வகையாக இருந்தது இன்றைக்கி? எனக்கு இது ஒரு எப்படி சொல்லணும்னா நல்ல ஒரு அனுபவம். சரிங்கண்ணா. நல்ல மக்கள் அவளூர்பேட்டையில் இருக்கவங்க நல்ல கோஆப்ரேட்டிவ் பண்ணாங்க, எல்லாமே நல்லா பண்ணுறாங்க, நல்லா இருக்குது. ஏன்னா இப்போது காலையிலேருந்து உங்களுக்கு நல்லா வந்து விற்பனை ஆயிருக்கா? இங்கே விற்பனைலாம் நல்லா எதிர்பார்த்ததை விட நிறையாவே ஆயிருக்கு. சரி, இந்த பூச்செடிகளும் வச்சுருக்கீங்க, என்னென்ன பூச்செடிகள்லாம் வச்சுருக்கீங்க? பூச்செடிகள் நிறையாவே இருக்குது எங்கள் தோட்டத்தில். நாங்கள் இங்கே பூச்சி மூலிகைக்கு தான் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தோம். மூலிகை அதாவது இந்த கொரோனா டைம் இருந்ததுனால அதுக்கு தேவையான மூலிகைகள் அதிகமாக கொடுத்தோம். அப்புறம் சர்க்கரை வியாதிக்கான மூலிகைகள், இன்சுலின், சர்க்கரை கொல்லி, அது மாதிரி நிறைய மூலிகைகள்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். அது மாதிரி எல்லா மூலிகையாக தான் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். மற்ற விவசாயத்துக்கு தேவையான தென்னை, வாழை, அத்தி, பாரம்பரியமான மரங்கள், பூ மரங்கள், செண்பகம், நெட்டை குட்டை எல்லாமே இருக்குது, எல்லா விதமாக இருக்குது. நான் இங்கே எடுத்துகிட்டு வந்திருக்கிறது நெட்டை குட்டை மட்டும்தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நாட்டு மரமும் இருக்குது, குட்டை மரம், கங்கா பானான்னு இருக்குது, நிறைய ஒரு 15 வகை தண்ணியாக நம்மகிட்ட இருக்குது. சரிங்களா. இப்போ தென்னை வகைகள்லாம் வந்து நீங்கள் அதை கேட்டாலும் கொரியர் கேட்டாலும் வந்து அனுப்பிச்சு விடலாம். தென்னை மரம் வந்து நெட்டை குட்டை வந்து அந்த வகைகள்லாம் எவ்வளோ நான் ஒரு கண்ணு 240 ரூபாயிலேருந்து ஆரம்பிக்கும். சரிங்க. 580, 450, 1900, சரிங்க, அது மாதிரி இருக்குது வெரைட்டி பொறுத்து. ஓகேண்ணா. மூலிகை கண்ணுகள், வாழைக்கண்ணுகள், அப்புறம் வந்து தென்னை கண்கள் வந்து உங்களுக்கு யாராவது கேட்டாங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நம்பர் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக கண்டிப்பாக. மொபைல் நம்பர் சொல்லுங்கண்ணா. என்னுடைய மொபைல் வந்து 97 91 53 87 94. சரிங்க. பேர் வந்து எவர் கிரீன் நர்சரி கார்டன், திருவண்ணாமலை, கிரிவலம் ரோடு. சரிங்க. ரொம்ப நன்றி. நான் வந்து உங்கள் கார்டு காமிங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்குறவங்களுக்கு வந்து. வருதுங்களா? ஓகே. சரி, ஓகேண்ணா.
ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் இயற்கை விவசாயம், விவசாய கருவிகள் மற்றும் விவசாயியுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்காக தொடர்ந்து வீடியோக்கள் போட்டுக்கிட்டே இருக்கோம். இந்த வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்புறம் அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க.